பேராசிரியர் தியாகராஜன் ஐயா மேடவாக்கம் அவர்கள். ஐயா பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் சிவில் இன்ஜினியர், சென்னை மேடவாக்கத்தில் குடியிருப்பவர். சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு சுவாமிஜியின் நேர்பார்வையிலே தொண்டாற்றிய பெருமையும் உண்டு. மேலும் ஐயா அவர்கள் பரமக்குடி அறிவு திருக்கோயில் அறங்காவலராக இருந்து தொண்டாற்றிய, சென்னை சபர்வன் மண்டலத்தில் துணை பொருளாளராக தொண்டாற்றினார், மற்றும் மேடவாக்கம் அறக்கட்டளையை நிறுவி அதற்கு தலைவராக இருந்து தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் தொண்டாளர், வேளச்சேரி காம்ட்ரஸ்ட் நிறுவ உறுதுணையாக இருந்தவர், பல அறக்கட்டளைகள் மற்றும் தவ மையங்களின் உயர்வுக்காக இன்றும் தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றுபவர், மற்றும் கிராமங்களை தத்தெடுத்து சேவை செய்தவர், அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர் ஐயா அவர்கள் நமக்கு அருளும் பொருளும் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல சிந்தனை விருந்து அளிக்க உள்ளார். அவரை திருவள்ளூர் மண்டலம் சார்பாகவும் மற்றும் அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வல்லமுடன். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த அந்த தெய்வ நிலையை நினைந்து வணங்கி ஆசான் அருள்தந்தை அவர்களையும் இத்தருணத்திலே நினைந்து வணங்கி அவர்கள் ஆசையோடும் இணைகின்ற தாய் தந்தையருடைய வாழ்த்துக்களோடும் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் மண்டலம் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் வணங்கி இன்றைய நிகழ்விலே அதிகாலை பொழுதிலேயே எழுந்திருந்து அற்புதமாக தவம் இயற்றி இன்று சிந்தனையை செவிமடுக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் ஆன்றோர் பெருமக்களையும் இத்தருணத்திலே இணைந்து வணங்கி வாழ்த்தி இன்றைய உரையை துவங்குகின்றேன். எல்லாம் வல்ல இறையாற்றல் எங்கும் இருக்கின்றது என்ற அந்த நல்ல உண்மையை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அந்த அற்புதமான நிலையை உணர்வதற்கு நமக்கு பல்வேறு வழிமுறைகளை காட்டி சென்றிருக்கின்றார். நாம இப்ப அருளும் பொருளும் என்ற தலைப்புல நாம இப்ப சிந்திக்க இருக்கிறோம். எப்பொழுதுமே நாம் ஒரு சிறப்பு நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துல தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சிறப்பு நிலை என்ன என்று சொன்னால், வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த பெருநோக்கம்தான். அப்ப வெற்றி என்றதை இலக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அதற்குரிய செயலை நாம் செய்கிறோமா? அப்படி செய்யும் பொழுது நமக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் இல்லாத வகையில அந்த செயலை செய்கிறோமா என்று பார்த்தால் பெரும்பாலும் ஒரு துன்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஆசான் அருள் தந்தை அவர்கள் பல்வேறு விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய எண்ணம் சொல் செயல்தான் நமக்கும் துன்பமாக வருகிறது. அதனால எப்பொழுதுமே நல்லதையே நாடி உள்ளதை உணர்ந்தோம் என்றால், அல்லதை தவிர்த்தோம் என்றால் நாம் சிறப்பாக வாழ முடியும். உலகத்துல சிறப்பாக வாழ வேண்டும், மன மகிழ்ச்சியோட மன நிறைவோட நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் நமக்கு இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் தான் நமக்கு துன்பமாகவே வருது. அப்ப அந்த தவறுக்கு காரணம் என்று என்னவென்று பார்த்தா அந்த அருள் தன்மையை உணராமல் இருப்பதுதான். அருளும் பொருளும் என்று சொல்லும் போது முதல்ல அந்த அருள் தன்மையை புரிந்து கொண்டாலே, அதுக்குரிய பொருளை புரிந்து கொண்டாலே
நமக்கு எல்லாமே விளங்கும். அருள்லேயே பொருள் இருக்கு, அந்த அருளினுடைய பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அருள் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு நாம் சிந்தித்தோம் என்றால் வேற ஒன்றும் கிடையாது, இறைநிலையினுடைய ஒரு தன்மைதான், அந்த ஆற்றல் நிலைதான், அந்த அறிவு நிலைதான் என்பது நமக்கு விளங்கும். அதாவது எங்கும் நிறைந்த அந்த தூய வெளி சுத்த வெளியாக இருக்குது, அதுதான் சுத்திர வெளியாகவும் இருக்குது, அதுதான் சுத்தாத வெளியாகவும் இருக்குது. அந்த சுத்திர வெளியைத்தான் அதாவது தன் இருக்கத்தால அந்த துண்டுபட்டு ஒரு சுழலலையாக மாறும்போது அந்த சுழலலை என்றது அந்த நுண்ணியக்க மூலக்கூறு என்று சொல்லும், அதனுடைய தொகுப்பு நிலைதான் பின்னாக அதனுடைய கூட்டு நிலைக்கு ஏற்ப ஒரு பஞ்சபூதங்கள் என்ற அளவுல உருவாகி கோள்களாக நட்சத்திரங்களாக அந்த உலகமாக உலகத்துல வாழக்கூடிய ஓரறிவு ஜீவராசி முதல் ஆறறிவு பெற்ற மனித இனம் வரைக்கும் அப்படியே தன்மாற்றத்துல மலர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குன்னா அந்த உள்ளது மலர்ந்தது உலகங்களாக உயிர்களாக என்று நாம பார்த்தோம்னா எல்லாமே அந்த சுத்திர வெளிதான். அப்ப சுத்திர வெளிய சுத்தாத வெளிதான் தாங்கிக்கிட்டு எப்பவும் இருக்கிற அந்த சுத்த வெளிதான் சுத்தவும் செய்யுது, அந்த சுத்திரத்தை தாங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப சுத்திர வெளியதான் பேராற்றல் என்றும் அதை தாங்கி கொண்டிருப்பதுதான் அந்த பேரறிவு என்றும் இது தொடர் நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. இத காலம் என்ற வகையில நாம் அதை உணர்றோம், எப்பொழுதும் அந்த இருப்பாக இருக்கிறது அந்த ஆற்றல் நிலை. இருப்பு நிலை வெளியாய் இயக்க அலைவின்னாய் உருப்பொருள் அத்தனையும் உருவானதறிந்திட்டேன் கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டு உண்டு உணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் என்ற அளவுல ஆசான் அருட்தந்தை அவர்கள் நிறைவு கவியில அற்புதமாக இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். இருப்பு நிலை வெளியாய் இயக்க அலை விண்ணாய். அப்ப அந்த இருப்பும் இயக்கம் இந்த ரெண்டு தான் அடிப்படை, நிலை அலை. இந்த நிலை தத்துவத்தையும் இந்த அலை தத்துவத்தையும் புரிந்து கொண்டாலே போதும், நிலைதான் அருளாக இருக்கிறது, அந்த அலைதான் பொருளாக இருக்கிறது. அப்ப அலை எப்படி வருது, நிலைப்பொருளிலிருந்து வந்ததுதான் அலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த நிலை அலையை புரிந்து கொண்டாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், ஆனந்தமாக உலகத்துல இருக்கலாம். அப்ப ஆனந்தம் என்று சொல்லும் போது இந்த ஆன்மா அந்த நிலையாகிய அந்த மெய்ப்பொருளாகிய முடிவு நிலையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை உணர்கிறதோ எப்பொழுது உணர்கிறதோ அப்பொழுதே அந்த ஆனந்தம் என்பது வந்திருக்கிறது. எங்கும் நிறைந்த அந்த இறையருளை மனதில் நினைந்து எப்பொழுதும் வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் உலக ஜீவராசிகள் அத்தனை. ஏன்னா மெய்ப்பொருள் நிலையை உணர்ந்து கொள்ளாம அந்த உண்மை பொருள் நிலையை உணர்ந்து கொள்ளாம நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியாது. உண்மையான பொருள் எது என்று பார்த்தா அந்த சுத்த வெளிதான். அதுக்காகத்தான் அதை மெய்ப்பொருள் என்று வைத்தார். அந்த மெய்ப்பொருள் தான் தன்மாற்றத்திலான அனைத்து உலகங்களாகவும் உயிர்களாகவும் வந்திருக்கிறது என்ற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். ஏதோ சிறு சிறு சத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஐயா ஜம்பிளிங் அம்மையா கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அருள்நிலையை நாம் உணர வேண்டும் என்றால் தூய நிலையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பெருநிதியை முதல்ல உணர வேண்டும். அதற்கு ஆசான் வகுத்து தந்த ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறை இந்த துரியாதீத தபம்.
இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே மனம் விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும் நித்த நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். ரொம்ப கவனமா சிந்தித்தோம் என்றால் இந்த தன்முனைப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த தன்முனைப்பே என்ன ஆகுது, அந்த பெருவெளியோட மனம் நிலைத்து நிற்க நிற்க மனம் அறிவாகிய போது தன்முனைப்பு என்பது அங்கே கரைந்து போகும் மெய்ப்பொருள் நிலையை உணரலாம். அந்த பொருள் நிலையை உணர்ந்து கொண்டாலே போதும், நமக்குள்ள அந்த அறம் என்பது ஊற்றெடுக்கும், அருள்வாழ்வு ஆன்மீக வாழ்வு நாம வாழ ஆரம்பிக்கலாம். அருள் என்று சொன்னாலே அந்த பேராற்றலும் பேரறிவத்தையும் பேரறிவையும் உணர்ந்த ஒரு நிலை, அதாவது அன்பையும் கருணையையும் உணர்ந்த நிலை. அன்பு என்பது அந்த அரவணைத்து செல்கின்ற ஆற்றல் நிலைதான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கோள்களும் நட்சத்திரங்களும் இயங்கி கொண்டிருக்குன்னா அதை சூழ்ந்து அழுத்தி ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஒற்றுமையாக கொத்து கொத்தாய் இயங்கிக்கிட்டு இருக்குதே. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு, உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல் என்று சுவாமி சொன்னார். தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே என்று அந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்துல அந்த கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் சுழன்று கொண்டிருப்பதை பார்த்து என்ன ஒரு வியப்புல சுவாமிஜி எழுதுறாரு. அப்ப அந்த கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் இயக்கத்திற்கு காரணமாக இருப்பது எது என்று பார்த்தா அந்த சூழ்ந்து அழுத்தி இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி தான், அதுதான் அரவணைத்து கொண்டிருக்கிறது, அதுதான் அன்பு என்பது. அந்த எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேராற்றல் தான் அன்பு நிலை. அப்ப எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கக்கூடிய அரவணைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு நிலையாக இருக்கிறது எது என்று பார்த்தா சுத்தவெளிதான். அந்த சுத்தவெளிதான் சுழலும் வெளியாக சுழலையாகவும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் நிலையிலிருந்து வரக்கூடிய அந்த அலை இயக்கம் தான் வான்காந்த அலையாக இருக்கிறது. அந்த வான்காந்தமும் ஒவ்வொரு கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்கு, அதுதான் அந்த விளக்கு மாற்றலாக செயல்பட்டு ஒவ்வொரு கோள்களும் நட்சத்திரங்களும் தனித்தனியாக இயங்குவதற்கு வழிவகை செஞ்சிருக்கு. ஒன்றை ஒன்று உரசாம அதன் அதன் இயக்கத்துல அதது செயல்படக்கூடிய வகையில இயற்கையில எல்லாமே பிளான்டு, அதாவது திட்டமிட்டு செய்வது போன்ற ஒரு நிலைய இயற்கை உருவாக்கி வைத்திருக்கு. யாரு எங்கே எதுவுமே பண்ணல, எல்லாமே இயற்கையில இருக்கு இருப்பா. இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே நான் செய்தேன் என்பது அங்கே வராது, அந்த தன்முனைப்பு என்பதும் அங்கே வராது. அதனால அந்த தன்முனைப்பு நீங்குவதற்கு தான் ஒரு குரு வேணும். அது எல்லார்ட்டே இருக்குங்கிறதத்தான் தான் என்ற அந்த அகந்தையினாலதான் பொருள்பற்றும் மக்கள் பற்றும் உலகத்துல பெருகி போச்சு. அந்த பொருளுக்கு மூலமான அந்த மெய்ப்பொருள் நிலையை உணர்ந்து கொண்டுட்டோம்னு வச்சுக்கிறீங்க, இந்த பொருள் மயக்கமும் இருக்காது, இந்த புலன் மயக்கமும் இருக்காது. இந்த பொருள் மயக்கம் புலன் மயக்கம்ங்கிறத என்னன்னு பார்த்துட்டு அதை நீக்கிறதுக்குத்தான் பஞ்சேந்திரியத்தவமே ஆசான் அருள்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மாலா பிறப்பு என்று சொல்ற இந்த மாண்புமிக்க அந்த உயர்ந்த ஒரு சிறப்பு நிலையை உடைய மனிதன் அந்த மறுநிலையில தான் அந்த பழிச்செயல்களே செய்கிறான். பொருள் இல்லாதெல்லாம் பொருள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நிலை ஆறாவது அறிவாக அந்த சிறப்பு நிலையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் பகுத்து பகுத்து பார்த்து தொகுத்துணரக்கூடிய ஒரு அற்புதமான மாபெரும் நிதியாக நமக்குள்ள இருக்குது. அதை உணர்வதுக்குத்தான் இந்த துரியாதீத தவம். தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ் விரண்டையே துய்த்த என் அறிவை. அதாவது ஒண்ணு துன்பம் இல்லைன்னா மகிழ்ச்சி என்ற அளவுல
இரண்டு தன்மைகளிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இந்த அறிவுகளை. இந்த உடல் அளவுல எல்லை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவு, இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச இந்திரியங்களை வைத்துக் கொண்டுதான் அந்த புலனின்பம் மூலமாக தான் உலகத்துல உள்ள எல்லா பொருட்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி துய்த்த என் அறிவை காலம் பருமன் தூரம் விரைவெனும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடு இணைத்தது. அப்ப இங்க நாலு டைமென்ஷன் வருது, காலம் பருமன் தூரம் விரைவு. இந்த பரிமாணத்தை தாண்டி இந்த கணக்கையெல்லாம் கடந்து அந்த மெய்ப்பொருளோடு என்னை இணைத்தது. அப்படி இணைத்த போது என்னுடைய மனம் எப்படி இருக்குது? இனி பழிபுரியேன், இனி மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய வகையில எந்த செயலையுமே நான் செய்ய மாட்டேன், என்னுடைய வாழ்நாள்ல எந்த துன்பம் தரும் செயல்களையும் செய்யவே மாட்டேன், இனி பழிபுரியேன், புரிந்தவை களைந்தேன். இப்படி என்னை அறியாமல் ஏதாவது செய்திருந்தேன்னா தற்சோதனை பண்ணி அந்த என்ன புரிந்திருக்கின்றனோ அதை உணர்ந்து அந்த புரிந்தவற்றையெல்லாம் களைந்து விட்டேன், இறைநிலை உணர்ந்தேன். எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, எல்லாம் வல்ல சர்வசக்தி நிறைந்தது அந்த இறைநிலை என்பதை உணர்ந்தேன். தன்முனைப்பு அங்கே போச்சு, இணைந்தேன் நிறைந்தேன். இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன். இந்த நிலையை உணர்ந்த போது இந்த உடல் எனக்கு எப்படி கிடைத்தது, உடலுக்குள்ள உயிர் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த உயிர் இயக்கத்தால வரக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் எப்படி அந்த வான்காந்த ஆற்றலோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த முறையெல்லாம் உணர்ந்து இந்த உடலையே இயக்கி என்னுடைய கடமையை நான் சிறப்பாக செய்வேன். கடமை என்பது என்ன? அருள் தொண்டுதான். அந்த அருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருள் என்று சொன்னாலே அன்பும் கருணையும், அந்த அன்புதான் ஒருங்கிணைப்பு ஆற்றலாக இருக்கிறது, அந்த கருணை தான் விளக்கு ஆற்றலாக இருந்து கொண்டு தனித்தனியாக இயங்குவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறது. அதாவது பாதுகாப்பாக இருப்பது அன்பு, எல்லாவற்றையும் அது நீக்கமர எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டு அதை ஆண்டு கொண்டு இருப்பதுதான் இந்த கருணை என்பது. பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்தழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோ, இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன், இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும். அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவி அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே, மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயல் எல்லாம் மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயல் எல்லாம் மாறிவிடும், மெய்ஞானம் மலரும் உள்ளொளியென. அந்த மெய்ஞானம் உள்ளொளியாக உணரும் போது எல்லாமே மாறி போயிடும். உலகத்துல நாம பார்க்கக்கூடிய பார்வையே வேறாக இருக்கும், எல்லாமே இறைநிலையினுடைய தொகுப்பாகவே தோன்றும். என்னுடைய விரிவாக்கமே நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் காட்சிகளும் நிகழ்ச்சிகளும் என்பதை உணர்வோம். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற தோற்றங்கள் அத்தனையுமே இறைநிலையினுடைய அந்த நுண்பகுதி, அதனுடைய தொகுப்பு நிலை என்பதை நாம் உணரும். இறைநிலையே நமக்கு காட்சியாக இருக்கும். இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே, இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். அப்ப அந்த குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே என்று ஆசான் அருள்தந்தேவர்கள் சொல்றார். அப்ப குறையறிவு என்று சொல்லும் போது இந்த புலனளவிலே எல்லை கட்டி இயங்கிறது தான். அப்ப இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் என்ற அளவுல அந்த புலன்களை கொண்டு இயங்கும் பொழுது இதில்தான் இன்பம் இருக்கிறது என்ற அளவுல அந்த ஏற்ற அந்த பதிவுகள் எல்லாம் நமக்குள்ள இருந்து கொண்டு தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த அளவுல அறிவு எல்லை கட்டி இயங்கும் போதுதான் அதை சொல்றாங்க நரன் அகம் நரகம் என்று சொல்வார்.
இந்த உடல் அளவில் எல்லை கட்டி இயங்குறதுனால தான் அது நரகம் என்பதாக இருக்கு. இப்போ உடலை கடந்து அந்த ஸ்வர் என்று சொல்லக்கூடிய அளவில் அது எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியமும் உயிர்நிலையும் உணர்ந்த அளவில் மனம் அறிவாகிய போது அந்த மரணமிலா பெருவாழ்வில் நாம் வாழலாம். அந்த நிலைக்கு அறிவாகும் போது அந்த பேரறிவோடு நிலைத்து இணைந்து இருக்கும்போது தான் அந்த நிலையைத்தான் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்வர் அகம். அப்போ எல்லாவற்றுக்கும் அந்த மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி தான் எல்லாத்துக்கும் பொருள். இந்த பொருளை உணராமல் இருக்கும். ஆனால் அந்த மெய்ப்பொருள் தான் அனைத்து பொருளாகவும் வந்திருக்கிறது என்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில நிம்மதி 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 மகிழ்ச்சி நிறைவு எல்லா துறைகளிலும் வெற்றி என்பது உண்டாகும். வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் சாதிக்கணும்னு நினைச்சோம்னா நாம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வது. அதனாலதான் சொல்லுவாங்க பொருள் நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய அத்தனையும் பொருள்னு சொன்னா உண்மையான பொருள் எதுன்னு சொன்னா சுத்த வெளிதான். அதனால அந்த பொருள் நிலையை உணர்ந்து கொள்ள அந்த பொருளுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் தான் அருள் நிலை, அதாவது காந்த நிலை. அந்த காந்த நிலையையும் நாம் புரிந்து கொள்ள அந்த காந்தம் தான் அன்பாக கருணையாக மலர்ந்திருக்கிறது. அன்பும் கருணையும் நமக்குள்ள இயல்பாக இருக்கிறது. அப்ப அந்த அருள் நிலையை ஏற்று அதை உணர்ந்து அந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். காலையில எழுந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை பேரு இந்த பயிற்சியில காலை நேரத்தில் இந்த கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்டு என்று சிந்தனையை செய்யமடுக்கக்கூடிய அத்தனை சான்றோர் ஆன்றோர் பெருமக்களையும் மறுபடியும் வணங்கி வாழ்த்திக் கொள்கிறேன். அதிகாலை பொழுதுல எழுந்து அந்த தூய நிலையை நாடி வணங்கும் போது அந்த ஆற்றல் நமக்குள்ள ஊற்றெடுக்கும். அந்த ஊற்று இன்ப ஊற்று, அந்த அன்பு ஊற்றாக இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் வான்காந்தத்தோடு தொடர்பு கொண்டே இருக்கிறது. எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் உணர்ந்த அத்தனை கருத்துக்களும் இந்த வான்காந்த கணத்துல இருக்கு. அதிகாலை பொழுதுல எழுந்திருந்து நாம் அப்படியே சுவாசித்தோம் என்றால் நமக்குள்ள அந்த ஆற்றல் நிலை நமக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். இந்த உடல் உயிர் மனம் அத்தனையும் தூய்மையடை. அதிகாலையில் எழுந்தாலே போதும் வாழ்நாள் நீடிப்பு என்பது நம்முடைய வாழ்நாளை நீட்டித்துக் கொள்ளலாம். அதிகாலில் எழுந்திருந்து ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளி இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை நினைந்து பார்த்து உடலுக்குரிய பயிற்சியாக அந்த உடற்பயிற்சி, உயிரை வளப்படுத்தக்கூடிய காயக்கல்ப பயிற்சி, இன்னும் தவம் தற்சோதனை இதையெல்லாம் செய்து பார்த்து இன்றைய நாளை நான் எப்படி அமைத்து கொள்ளப் போகிறேன் என்ற அளவில் சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் அந்த செயலுக்கேற்ற விளைவு தான் நமக்கு ஒரு ஒரு ஊக்கத்தையும் கொடுக்குது, ஆக்கத்தையும் கொடுக்குது. அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தாக்கம் என்றால் செயலுக்கேற்ற விளைவாக வருவது அந்த இறைநீதி தான். அந்த இறைநீதியே அந்த தாக்கமாகவும் வருது. சுவாமிஜி ஒரு நாலு வார்த்தை கொடுப்பாங்க இந்த ஜீவகாந்தத்தை சொல்லும் போது. ஜீவகாந்தம் அந்த மூளையில மோதும் போது அங்கே தேக்கம் உண்டாகும் போது அந்த பதிவுகள் அப்படி எழுச்சி அடையும் போது அந்த தேக்கத்தினால வரக்கூடியது தான் ஊக்கம். அந்த ஊக்கமே ஆக்கமாகவும் அந்த ஆக்கமே ஒரு தாக்கமாகவும் வருகிறது என்று சொல்வார். இந்த நான்கு வார்த்தைகளை மனதில் வச்சுக்கோங்கன்னு சொல்லு. தேக்கம், ஊக்கம், ஆக்கம், தாக்கம் என்று சொல்வார். அது ஒரு பாடல் வரியிலையும் கொடுத்திருக்கார். ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம். அப்ப அந்த உயர்வு என்பது தான் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த உயர்வை அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு உலக வாழ்வில் நாம் பார்க்கும்போது ஒரு ஐந்து வகையான தொழில் நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கிய தொழில் மூன்று. அது என்னன்னா உணவை உற்பத்தி செய்யணும், விவசாயம், அதே மாதிரி ஆடை, நெசவு, கட்டிடம், உறைவிடம், இதெல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு நிலை. இதையெல்லாம் பார்க்கும்போது இவற்றுக்கு தேவையான கருவிகளை, எந்திரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறன், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த திறனையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்திரங்களை உற்பத்தி செய்கிறதும் அதை பயன்படுத்துறது, இதுக்கு தான் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு வந்துச்சு. எத்தனையோ வகையான இன்ஜினியரிங் படிப்புகள், அதுக்குண்டான டெக்னாலஜி, அதாவது நுட்பமான அந்த தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி இதெல்லாம் இருந்தா கூட இந்த உடல் இல்லாம இந்த அறிவு நல்லா இல்லாம செய்ய முடியாது. அப்ப இந்த உடலையும் அறிவையும் பண்படுத்தணும்னா இந்த உடலுக்கு தேவையான அந்த நுட்பமான அந்த உணவு உடை உரையில் வீடு வேணும். அப்ப இதெல்லாம் காலத்தால கிடைக்கணும், அதுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை துணையும் தேவை. இதெல்லாம் அந்த தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுல இன்றைக்கு சமுதாய சூழ்நிலையும் அமைய வேண்டும். குறிப்பா உணவு என்பது முக்கியம். அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் ஏழு தாதுக்களாக மாறி அந்த ஏழாவது தாதுவாக அந்த ஜீவ வித்து குளம்பாக மாறுது. அதுதான் கருத்தொடராக நம்முடைய சந்ததியாகவும் வருகிறது என்று சொல்லும் போது உணவினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள. அப்ப அந்த உணவை எப்படி சமைக்கிறது என்ற அந்த கலையையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே சமைக்க தெரியும். இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை கொடுத்திருக்கிற உணவுப் பொருட்களை யோசிச்சு பாருங்க. உணவுப் பொருட்கள் உணவாக வந்திருக்கிறதும் அந்த பொருள் நிலையாக வந்திருக்கிறதும் அந்த இயற்கை தான். தானியங்களாகவும் கீரை வகைகளாகவும் இன்னும் எத்தனையோ கனி காய் வகைகளாகவும் கிழங்கு வகைகளாகவும் கொட்டை வகைகளாகவும் இன்னும் எத்தனையோ வகையில உணவுப் பொருட்களாக அந்த இயற்கையே வந்திருக்கிறது. இயற்கையை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த மெய்ப்பொருள் நிலைதான் அனைத்து பொருளாகவும் இருக்கிறது. இந்த பொருட்களை நேரடியாக அனுபவிப்பதற்கு தான் உலகத்துல எல்லா ஜீவராசிகளுமே இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனா மனித மனம் மனித அறிவு எல்லை கட்டிய நிலையில பணம் என்ற ஒன்றை படைத்து தங்கத்துக்கு மதிப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளுமே. ஒருவருடைய உழைப்பை இன்னொருவர் சுரண்டி வாழ்வது இந்த பணம் தங்கம் இந்த ரெண்டு தான். அது உருவாக்குனது எது? மனித மனம் தான். அப்ப எனக்கு இவ்வளவு தங்கம் வேணும் இவ்வளவு காசு வேணும்னு இறைவன்கிட்ட போய் கேட்டா இறைவனுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? அவன் எல்லா வளங்களாக வந்திருக்கிறவ அவன் தான், அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுட்டான். அனுபவி ராஜா அனுபவின்னு கொடுத்து வச்சுட்டான். ஆனா அத நம்முடைய மனம்தான் தடுக்குது. அப்ப பணத்தை படைத்தது மனிதன், கொடுப்பது இறைவனா? யோசிச்சுப்பாரு. ஆசான் அருள் தந்தைவர் இந்த கேள்வியை எழுப்புறார். அப்ப கடவுள்கிட்ட போய் எதை கேட்கணும்? நல்ல ஆற்றலை கொடு, நல்ல அறிவை கொடு. அந்த அறிவு நிலை இந்த மனம் இளைய இல்லை கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த உணர்வு நிலையிலிருந்து அந்த உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் நிலையை உணர வேண்டும். அந்த மெய்ப்பொருள் நிலையை நான் உணர்ந்தாலே போதும், அந்த அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவி, அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல் எல்லாம் மாறிவிடும் என்று அந்த காந்த தத்துவ பாடல்ல குறிப்பிடுவது போல நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழிச்செயல்கள் எல்லாம் போயிடும். நமக்குள்ள அந்த ஆற்றல் பெருகும், அன்பு ஊற்றெடுக்கும். அந்த அன்பு ஊற்று பெருக பெருக இன்பமே வாழ்க்கையில என்று நிலைத்திருக்கும். அப்ப இன்ப வாழ்வு வாழ வேண்டும் என்ற பெரு நோக்கத்துல நாம் இருக்கின்றோம். அந்த இன்பத்திற்குரிய செயலை நாம செய்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்பி கொண்டு பாருங்க. அதுக்கு எதெல்லாம் முரணாக இருக்கிறதோ அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த மெய்ப்பொருள் நிலையை உணர வேண்டும். அருளுக்கும் பொருளுக்கும் உண்டான அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அருளே பொருளாக உள்ளது, அவ்வளவுதான். அந்த மெய்ப்பொருளே அனைத்துமாக இருக்கிறது. அந்த பொருள் நிலையை உணர்ந்து கொண்டு விட்டோம் என்றால் அருள்நிலை என்பது அற வாழ்வு வாழும்போது அது புரியும். அறம் என்று சொன்னாலே ஒழுக்கம் கடமை ஈகை. நம்முடைய கடமையை உணர்ந்து மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் வைத்திலக்கும் வண்கணவர் என்று சொல்லுவோம். அதனால அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த இன்பத்தை நாம பெற வேண்டும். அப்ப நாம செய்யக்கூடிய இந்த செயலால நமக்கு பொருள் பெருகுதுன்னா அந்த பொருட்களை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழக்கூடிய தன்மை நமக்குள்ள பெருக வேண்டும். ஈதல் இசைபட வாழ்ந்து இவையெல்லாம் ஊதியமில்லை உயிர்க்கு என்று சொல்ற. அப்ப இந்த உயிருக்கே ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஈதல் இசைபட வாழ்ந்து மற்றவர்கள் போற்றும்படியாக வாழ வேண்டும். அந்த பொருள் வேணும். வாழ்றதுக்கு பொருள் தேவைதான், ஆனா வாழ்றதுலயும் ஒரு பொருள் இருக்கணும். அந்த வாழ்றதுல ஒரு பொருள் இருக்கணும்னா அதுதான் புகழாக வருகிறது. இந்த இப்படி இருந்தார் என்ற அளவுல போற்றத்தக்க வகையில ஈதல் இசைபட வாழ்தல். எப்ப நம்ம அந்த அன்பை கொடுக்க கொடுக்க கொடுக்கதான் அது ஊட்டெடுத்து கொண்டே இருக்கும். கொடுத்து 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 தான் எல்லோருக்கும் அந்த அன்பு நிலையை உணர வைக்க முடியும்.
அந்த அருட்செல்வத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இறைநிலையிலிருந்து, அந்த அருளை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுங்களை. இந்த உலக இன்பங்கள்லயே வாழ்க்கையில தொலைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கையிலையும் தான் பொருள் இருக்கு. ஆனா அந்த அருட்செல்வத்தை உணர்ந்து அதை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுங்களை. எல்லார்ட்டையும் தான் இருக்கு இந்த காசு பணம். ஆனா இந்த அருள் என்பது என்ன என்பதை பூர்வ மத்தியில தொட்டு காட்டி, உச்சியில சுரட்டி காட்டி, அந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அறிவே தெய்வம் என்றதை உணர்ந்து, அந்த தெய்வமே அனைத்துமாக வந்திருக்கிறது என்ற அந்த மெய்ப்பொருள் நிலையை உணர்த்தி சென்ற ஆசானார் தந்தை அவர்களுடைய அந்த நினைவை நாம் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, காலை முதல் மாலை வரை எங்கும் நிறைந்த அந்த தெய்வீக பெருநிதியை நாம் உள்ளத்திலே நிறுத்து அந்த அருளை வாரி வழங்க வேண்டும். இதுதான் குடை, அருள்குடை. அந்த அருள்தொண்டு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பும் கருணையுமா அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றே, உன்னை அறிந்துய உலகோர்க்கு தொண்டு செய்வே இன்று நான் நிறைவு பெற்றே. அப்ப அந்த அருட்தொண்டு என்பதை செய்ய வேண்டும். உலகத்துல அந்த அருட்தொண்டு செய்வதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும். உலகத்துல குற்றவாளி பாவி என்று யாருமே கிடையாது. அந்த பாடலோடு நிறைவே செய்து கொள்கின்றேன். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில். குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயோ, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயோ. கற்றிடுவோம் உயர் கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்து எத்தி மேலாம், கடமைதனை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு, உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு, உலகிற்கு உதவி அருள் தொண்டாற்றி உய்வோம். உலகிற்கு உதவி அருள் தொண்டாற்றி உய்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மாநிதியாம் இறைவனை, மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். இறைவா, மனதிற்கு அடித்தளமாக அறிவாக நீயேதான் இருக்கின்றாய் என்ற அந்த நல்ல உண்மையை எனக்கு உணர்த்திய ஆசான் அருள்தந்தை அவர்களை இத்தருணத்திலே நினைந்து வணங்கி, இந்த நல்ல உண்மையை செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆன்றோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் உணர்ந்து வாழ்க்கையில கடைபிடித்து அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா வளங்களோடும் வாழ்க வாழ்வாங்கு வாழ்க வளமுடன் என்று ஆசான் அருள்தந்தையுடைய அறிவோடு என் அறிவை பொருத்தி வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். பையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய் அறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே. உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம். ஓங்குக மேல் ஓங்குக நம் உள்ளம் எல்லாம் ஒன்றுபட, ஓங்குக மேல் ஓங்குக நம் உள்ளம் எல்லாம் ஒன்றுபட. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.